இந்த அறிவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானுங்க, ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதி மோட்சம் முக்தி சாப்பாடு தூக்கம் அவ்வளோதானுங்க. சரி எம்பிபிஎஸ் சீட்டு வேற என்னங்க, எவன் வந்து மாசா பேசுறானோ, மாசுனா மாசா அந்த மாசு இல்லை, மாசான கூட்டம் கூட்டமா எவன் அதிகமா பேசுறானோ அதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆமாவே இல்லையா? நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறக்கா சொல்லிட்டு இருக்கேன், நான் என் வாழ்க்கை நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு ப்ரூவ் பண்ணுவேன், நான் எனக்காக பேசல உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும், முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதெல்லாம் போய். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நான் மலேசியாலேருந்து தேவி பேசுகிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பற்றி யூடியூப்பில் தான் பார்த்து நான் ஒரு மொதல் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அந்த ஒரு ஒரு வீடியோவும் அவர் சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு விஷயம், அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும், இவ்வளோ நாள் நம்மளுக்கு யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலையே, நம்மளை இந்த மாதிரி திட்டுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் கடவுள் எப்போ எதை செய்யணும்னு கரெக்டாக செய்வார்னு தம்பி சொல்லியிருக்காங்க. விஷ்ணு தம்பிக்கும் அவரோட டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தான் உயிரை கொடுத்து நீங்கள் எல்லாருமே இந்த பணியை நல்லபடியாக செஞ்சு கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்க ஒரு ஒரு விஷயம் நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் வீடியோ. ஸோ இந்த இந்த அர்ப்பணிப்பு என்றைக்குமே வீணாகாது. மக்கள் எல்லாருமே வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், பரம்பொருள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாடுபடுறது ஒரு ஒரு விஷயமும் வந்து மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும், நிறையா வந்து மக்கள் வந்து பலனடையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்டுருவீங்க நீங்கள்? இவ்வளோதான் கேட்பீங்க, என்ன வீடு வாசல் சொத்து பொத்து வசதி மனைவி குழந்தை ஆரோக்கியம் சரி எம்பிபிஎஸ் சீட்டு ஞாபகம் இருக்கு கிடைக்கட்டும் எம்பிபிஎஸ் சீட்டு இத்தனையும் கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஆனால் இதை கடந்துன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, இதை ஒன்று சொல்லிடுங்க பார்த்துருவோம். நீங்கள் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானுங்க, ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதி மோட்சம் முக்தி சாப்பாடு தூக்கம் அவ்வளோதானுங்க. சரி எம்பிபிஎஸ் சீட்டு வேறு என்னங்க, என்னதான் கேட்டீங்கன்னா இது கூட தான் கேட்பீங்க, வேறு எதுவும் இதை தாண்டி ஒன்றுமே கேட்க முடியாது உங்களால். எங்கே சுற்றுனீங்கன்னா பணம் தான், ஆமாம் தானே, ஒரு படி மேலே போனீங்கன்னா இறைவன் அவ்வளோதானே. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளோ கேட்குறீங்களே நீங்கள் கேட்கவே முடியாத உங்கள் காதுக்கு வந்ததை தான் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் காதுக்கு எதெல்லாம் சிறந்ததுன்னாங்களோ அதான் நாளைக்கே வந்து கவர்மெண்ட் ரூல் போடுன்னு வைப்போம். லெஃப்ட் கையை கட் பண்ணிக்கிறவனுக்கு 24 hours எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், கட் பண்ணிக்க மாட்டேங்க. இந்த கையிருந்து வரும் என்னத்துக்கு புரோகம், கட் பண்ணாலும் கட் பண்ணிப்பீங்க நீங்கள். அப்போ காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவன் வந்து மாசா பேசுகிறானோ, மாசுனா மாசா அந்த மாசு இல்லை, மாசான கூட்டம் கூட்டமாக எவன் அதிகமாக பேசுகிறானோ அதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆமாவே இல்லையா? இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, இதெல்லாம் தான் சிறந்ததுன்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறையா கொடுக்குறதுக்கு வெயிட்டிங்கில் வச்சுட்டு இருக்காரு, இப்படி வச்சுட்டு இருக்காரு, எப்படி வச்சுட்டு இருக்காரு, வரவன் போறவன பூரா பார்க்கறான், பூரா வெறும் காலி பாத்திரமா போவாங்கன்னு பார்த்தா ஒருத்தம் கூட காலி பாத்திரம் கிடையாது. ஏதாவது பாத்திரத்தை போட்டுக்கிட்டே அதை கொடுக்கறது கொஞ்சமாக விடுங்கடானா, என்னடா பாத்திரத்தை பூரா நிறைச்சி வச்சிருக்கீங்க, எதடா போய் பார்த்தா சார் அது என்னதான் வச்சிருக்காங்க, இவர் டிசைன் டிசைனா கலர் கலரா ரகரகமா வச்சிருக்காப்புல, ஓரமா வச்சுட்டு போய் எட்டி பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா குப்பை கருமம் கன்றாது விளங்காது வீணா போனது நாசமா போனது 10 paisa கூட பிரயோஜனம் இல்லாதது, இதனால எவன் குடும்பத்தை கெடுக்கிறது எல்லாம் என்னடா பூரா அவரும் டிசைன் டிசைனாக சுற்றினா அவர் மறந்து போய்க்கோ. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட, டேய் உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லலை, இதனால உங்களுக்கு ஒரு பலன் நான் கொடுக்கறதுக்கு தயாராக பாத்திரத்தை மட்டும் காலி பண்ணு கொட்டிடுறேன்றா, நீ என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட இருக்கிறது தான் சிறந்ததுன்னு இருக்கி அனுச்சிட்டு கொண்டிருக்கீங்க. நீ புரியுதா புரியலையா நான் சொல்கிறேன், கொட்டி விட்டு தொலைங்க அந்த கருமாந்திரத்தெல்லாம், நான் சொல்கிறத நம்புங்க. நீங்கள் வேறு யாரை நம்புறீங்களா, நான் ரொம்ப நல்ல பையன், நீ தயவு செய்து நீ நம்புங்க, அப்பப்போ கேட்ட பையன். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நல்ல பையனாக நான் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற யாரையும் நம்பாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் நம்புங்க. இந்த கருமாந்திரத்தெல்லாம் கீழே கொட்டி விட்டு தொலைங்க தயவு செய்து, புது சாமம் போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறான். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஸோ க்யூட், ஸோ ஸ்வீட். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி கொட்டுறதுன்னு அடுத்த கேள்வி வரும், கரெக்டாக கொட்டலாம் வேணாம், அன்னதானம் பண்ணுங்க, அதுவே கொட்டிடும் கீழே. இதுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கைய என்னால சிம்பிளா சொல்றதுக்கு என்னால முடியவே முடியாது. இத்தனையும் கேட்டுட்டு மறுபடியும் நான் முதல்ல இருந்து அதே குப்பையோட தான் தெரியும் தெரியுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை?
நீ மறுபடியும் அடுத்த கிளாஸ் வரதுலாம் கண்டென்ட் கிடையாது, எப்போ வந்தாலும் கீழே கொட்டுங்கன்னு சொல்லுவோம் நான். எப்போ வந்தாலும் கீழே கொட்டுங்க, புதுசாக வருவேன் போடுவார். ஆனால் நீங்கள் கீழே போடுறதுக்கு தயாராக இல்லை. அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு. இல்லை எங்கே இருக்குது? நீங்கள் ஆசைப்படுறது விருப்பப்படுறது பூரா எங்கெங்க இருக்குது உங்களுக்கு? இங்கே இருக்குங்க. எங்கெங்க இருக்குது? இங்கேனா இங்கே இல்லை, உங்கள் தலைக்கிட்ட இருக்குது. வச்சு பாருங்க, கை இவ்வளோ பக்கத்தில், வைங்க கையை, இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போகுது? ஆனால் அகங்காரத்தில் தடுத்து நிப்பாட்டிகிட்டு இருக்கீங்க. நான் தான் சிறந்தவன். அன்னதானம் பண்ணுங்க, எல்லாம் மாறும், வாழ்க்கையே மாறும். ஒரு வாரம் பண்ணிட்டு எங்கே ஒன்றும் நடக்கலை, இந்த கேள்வியே இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னதுக்கு பேர் என்ன? வாழ்வியல் முறை. இந்த முறைக்கு பேர் என்ன? வாழ்க்கையவே இப்படித்தான் இனிமேல் வாழணும். வாழ்ந்துடலாமா? நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறக்கா சொல்லிட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கை நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு ப்ரூவ் பண்ணுவேன். நான் எனக்காக பேசல, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதெல்லாம். போய் நீங்க உங்க குழந்தைங்கிட்ட ஓப்பனா இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் தெரிவிங்க. நீங்க பேசாத விஷயத்த எவனாவது வெளியில போய் பேசிட்டான் அப்படின்னா நீங்க ஹீரோ ஹீரோயினா உங்க குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தான் பெரிய, ஏன்னா அவங்க தெரியாத விஷயத்த தான் அவன் வேற ஒருத்தன் சொல்லிட்டானே வெளியே. ஏதாவது புரிகிறதா? இதுக்கப்புறம் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன், தயவு செஞ்சு. என்னால் முடியல, அதுக்கப்புறம் எனக்கு டயர்டாகி படுத்துருவோம் போல. நான் பேசாம ஒரு டைம் நான் இப்படி வந்து உட்காந்து உங்களை கிளாஸை கூப்பிட்டு வெளியே, அப்போ தானே தெரியும் என் கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு. ஒரு டைம் அது எடுத்து பாருங்க, எவ்வளோ தலைவலி பிடிச்ச வேலை தெரியுமா அது? இப்போதான் தெரியும், இந்த உண்மையை உணராமே வந்திருக்கலாம். உண்மையை உணர்ந்தால் அதை கிராஸ் பண்ணியும் போய் தொலைய மாட்டேங்குது. ஏன் அப்பப்போ சேட்டை பண்ணலனாலும் மைண்டு போய் தொலைய மாட்டேங்குது. கர்மா வேறு பின்னாடியே வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. என்னடா பண்ணுறது? எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா ஆள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு டைம் அப்படியே எஸ்கேப் ஆகியும் பார்த்தா முடியல. உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன், இல்லாதப்ப யார் பண்ணுவா உங்களுக்கு? அவரவர் மனமே அவரவருக்கு குரு. கிளியர்? உங்க மனசை குருவா மாத்துங்க. டைம் பாஸ். நான் ஏன் அந்த குருன்ற பொறுப்புல ஒத்துக்கிறதுனா பெரிய சோம்பேறி. நான் யாரு? பெரிய சோம்பேறி. என்ன மாதிரி ஒரு சோம்பேறி உலகத்திலே பார்க்க முடியாது. விச் மீன்ஸ் வேலை செய்யறதுல சோம்பேறி அப்படி கிடையாது. தேவையில்லாத எதையும் செய்யவே மாட்டேன், சும்மாவே தான் இருப்பேன் நான். அதுவே நடந்து முடிகிறத நான் போய் ஏன் செஞ்சு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி? உண்மையாகவே தானாக தான் நடக்குது. திருப்பூர் கிளாஸ் நான் பிளான் பண்ண நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டேன். எப்போ முன்னாடியே எப்போ அடிக்கடி பெய்டு கிளாஸஸும் பண்ணிகிட்ருக்கோம். பேமெண்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸாக அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு விட்டுட்டு. நான் ஒரு வார்த்தை அவ்வளோதான், அந்த வார்த்தை ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி ஆடியோ செட்டப் வர வச்சு, இடையில கரண்ட்டு போனால் கரண்ட்டையும் வர வச்சு, மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடை போட்டு ஆளுங்களை உட்கார வச்சு உங்களை பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிது அப்படின்னா எப்படியோ நான் செஞ்சேன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இல்லை தம்பி, நீங்கள் தானே இருந்து வழி நடத்துங்க. ஒரு மண்ணாங்கட்டி வழி நடத்தல. நான் இங்கே வந்ததே நேற்று சாயந்தரம் தான் வந்தேன். அது வரைக்கும் வெளியூரில் தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான்னு தெரியும், என்ன சாப்பாடு தெரியாது, அடுத்து எனக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்காங்க கூட தெரியும். போனால் தான் எனக்கே தெரியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, டீம் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இயங்குது, சூப்பராக நடக்கும், எங்கள் பெருமையை சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. நீங்கள் உங்கள் பாதையில் கரெக்டாக இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற விசுவாசிகளையும் உங்களுக்கு வேணுங்கிற தங்கமான ஆட்களையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உங்களுக்கு எவனா துரோகம் பண்ணுறான், தீங்கு நினைக்கிறான், தெரிச்சு ஓடிடுறான். இருக்கவே முடியாது உங்ககிட்ட. நீங்கள் திட்டலாம், இருடா பேசலாண்டாண்டக்குள்ள அவனே ஓடிடுவான். இறைவன் அந்த மைண்டுக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். நம்ம பெரிய கெட்டவன் மாதிரி, நெகட்டிவான பீப்புள் மாதிரி ஏற்படுத்தி விட்டோன்னே அவனுக்கு என்ன தெரியும்? கடவுளாக பார்த்துட்டு இருந்த நம்ம நெகட்டிவாக அவனே ஓடிடுவான். நீங்கள் ஆசை ஆசையாக கல்யாணம் செய்து கொள்கின்ற உங்களது மனைவி கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. நீங்கள் ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவன் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வர மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்படக்கூடிய உங்கள் குழந்தை கடைசி வரைக்கும் கூட வராது. அப்போ எது கடைசி வரைக்கும் கூட வரும்? இறைவன் தான் வரும். அல்டிமேட் அவர் தான் எண்டு. அது கீழே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இறைவன் அடைவதற்கு முன்னால் ஒரு விஷயம் இருக்கு, பாவம் புண்ணியம் ரெண்டு தான் வரும் கடைசி வரைக்கும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும்
மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.